செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் பை ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் சிக்ஸ் எப்படி எழுதலா எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலா ஏன்னா பவர் ஹேவிங் பவர் மல்டிப்ளை பண்ணலாம் த்ரீ இன்டூ டூ சிக்ஸ் அப்போ எக்ஸ் பவர் சிக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் பவர் சிக்ஸ் மீனிங் மாறல வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டெகிரேட் பண்ண சொல்லிக்கிறாங்க அப்போ இன்டெகிரல் முதல்ல டிஎக்ஸ் கடைசியில் இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் மறக்காமல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோணும் பேர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஐ ஈக்குவல் டு இப்போ நல்லா கவுனிங்க இந்த எக்ஸ் கியூப் இருக்குது அல்லவா கேர்ஃபுல்லாக கவுனிங்க ஏ டிஃபரன்சியேஷன் பயன்படுத்துகிற அப்படிங்கிறக்க காரணம் சொல்கிறேன் இதே காரணத்தை போன சம்மு கூட அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக பொருந்து எக்ஸ் கியூபை டிஃபரன்சியேட் பண்ணால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் பவர் கீழ் இந்த எக்ஸ் மட்டும் டிஃபரன்சியேட் பண்ணுங்க பவர் கீழே வந்துட்டு ஒன்று கம்மியாக இருக்கிறப்ப த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ அந்த ப்ளஸ்ஸு மைனஸு கான்ஸ்டன்ட்டு அந்த அதெல்லாம் விட்டுருங்க எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் வந்துருக்குது அப்போ இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனில் ஏதோ ஒன்று டிஃப்ரென்சியேட் பண்ணால் இன்னொன்று வந்து உட்காந்துருக்குது அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் டிஃப்ரென்சியேஷன் பயன்படுத்துகிறோம் ஏன்னா அதை டிஃப்ரென்சியேட் பண்ணால் இது வராது ஆனால் இதை டிஃப்ரென்சியேட் பண்ணால் அது வரா அப்போ இதுக்கு தான் டீனு பேர் வைக்கணும் ஏன் சார் எக்ஸ் க்யூபுக்கு டீனு பேர் வைக்கிறீங்களோ எக்ஸ்கொயருக்கு டீன் பேர் வைக்கக்கூடாதா எக்ஸ் ஸ்கொயருக்கு தாராளமாக டீனு பேர் வச்சுக்குவோம் ஆனால் டிஃப்ரென்சியேட் பண்ணால் எக்ஸ் கியூப் வராது ஆனா எக்ஸ் கியூப டிஃபரன்சியேட் பண்ணா த்ரீ எக்ஸ் த்ரீ மிஸ் ஆகுது அப்ப மேல ஒரு கீழே ஒரு த்ரீ போட்டா மீனிங் மாறாது வேரியபிள் தான் மேல கீழே இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது ஆனா கான்ஸ்டன்ட் இந்த பிளஸ் மைனஸ்ல தாராளமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ல எக்ஸ் ஸ்கொயர் வந்துருக்குது அதனால இதைத்தான் டிஃபரன்சியேட் பண்ணணும் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சமக்குள்ள போலா இந்த எக்ஸ் கியூபுக்கு என்னென்னு பேர் வைக்கிறோம் டி லெட் டி ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் x ஆல டிஃபரன்சியேட் பண்ணணும்னா dt by dx is equal to பரோ டினாமினேட்டர்ல d க்கு அப்புறம் என்ன இருக்குது x அப்ப x ஆல டிஃபரன்சியேட் பண்றதுன்னு அர்த்தம் x ஆல டிஃபரன்சியேட் பண்ணா x பவர் n க்கு ஃபார்முலா கரெக்ட்டா x பவர் n அப்ப டைப் 1 ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணா போதும் ஏனா எதை எதுவா நாம ட்ரீட் பண்ணல அதனால டைப் 1 x பவர் n என்ன ஃபார்முலா பவர் கீழ வந்துட்டு 3 கீழ வந்துருச்சு

டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி square கீழ நம்பர் ஏ ஸ்கொயர் கீழ நம்பர் ஒன் அப்போ ஏங்கிறது ஒன் அடுத்தது கீழ்கிற வேரியபிள் எக்ஸ் கொயர் கீழ்கிற வேரியபிள் டி அப்போ எக்ஸுங்கிறது டி அதை போய் ரீப்ளேஸ் பண்ணுங்க வேலை முடிச்சு a பல்ல ஒன்னா ஒன் ஒன் பை 1. ஒன் அப்புறம் டேன் இன்வர்ஸ் x by a, x ngurudhu t, a 1, அப்பு t by 1 நா, t plus c. மரந்த ராமே, அந்த t இக்கு பதிலா, original ஏ, replace பணிக்கோனு, t ngurudhu என்னது x cube, அப்பா, அங்கு replace பணிக்கலாம். 1 by 3, tan inverse, t இக்கு பதிலா, இங்க பாருங்க, என்னது, x cube plus c, இதுதா, i.